இன்னைக்கு எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அதில் முதல்ல உங்கள் மனசில் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு செய்திக்கு நான் விடை சொல்லிவிட்டு பிறகு மற்ற விஷயங்களுக்கு போனால் பொருத்தமாக இருக்கும். நம்பர் ஒன், உங்களுக்கு மனசுக்கு ஒரு கேள்வி. இன்ஜினியரிங் படிக்கணும்னு தானாக முடிவெடுத்து படித்தவங்க எவ்வளவு பேர் கையெல்லாம் தூக்க வேணாம், நான்லாம் கேட்க மாட்டேன். நிஜமாகவே நம்ம இன்ஜினியரிங் தான் படிக்கணும், இந்த இன்ஸ்டிடியூஷனில் தான் படிக்கணும் அப்படின்னு நாமளாக முடிவெடுத்து வந்தவங்க ஒரு பர்சன்டேஜ் இருப்பாங்க. வேறு வழி இல்லை, அப்பா சொல்லிட்டார், அம்மா சொல்லிட்டார், இல்லாட்டி அப்பா யாருக்கு பயப்படுவாரோ அவங்க சொல்லிட்டாங்கோ, இந்த மாதிரி நிறைய கோளாறு இருக்கும். பெருவாரியாக அப்பா அம்மாவுக்கு தான் பயப்படுவார். சில பேர் வீட்டில் அதையும் தாண்டி இன்னொருத்தருக்கு பயப்பட வேண்டிய கட்டாயம் கூட இருக்கலாம். அதனால் யாரோ சொல்லிட்டாங்க, வேறு வழி இல்லை, அதனால் நான் இந்த இன்ஜினியரிங் படிக்க வந்தேன், இந்த காலேஜுக்கு படிக்க வந்தேன் அப்படிங்கிறது ஒரு 20% 30% அப்படியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, எல்லா துறையிலையுமே உண்டு. ஒன்று சொல்லிடுறேன், யாரோ கட்டாயப்படுத்துனாங்க அதனால நான் இங்கே வந்து படிக்க வந்தேன் அப்படிங்கிற தாட் உங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் கூட இருக்கலாம். ஆனால் நாளைக்கு நீங்கள் என்டர் பண்ணுற போது உள்ளே இருந்தால் அது உங்களை வளர விடாது. இது இட் இஸ் மை ஓன் டெசிஷன் அப்படிங்கிற முடிவை நீங்கள் இப்போ எடுத்தாகும். திஸ் இஸ் மை டெசிஷன், இங்கே படிக்கிறது அப்படிங்கிறது என்னோட தீர்மானம், இன்ஜினியரிங் படிக்கிறதுங்கிறது இட் இஸ் மை டெசிஷன். இப்போ நம்ம அம்மா எப்படி கம்பல் பண்ணுவாங்கன்னா, அவங்க நாத்தனார் பொண்ணு அதே மாதிரி, நாத்தனார் பையன் எங்கே படித்தாலும் அங்கே படிக்கணும். அவங்களுக்கு ஒரு போட்டி இருக்கும் வீட்டுக்குள்ளே, எப்போவுமே நம்ம அம்மாவுக்கு ஒரு எதிரி எப்போவுமே இருப்பாங்க. அவங்க அமெரிக்காவுக்கு போயிட்டால் நாமளும் அமெரிக்கா போயிடணும், அவன் அங்கே பெஞ்சு துடைச்சா நாமளும் பெஞ்சு துடைக்கணும். ஆனால் நம்ம வெள்ளக்காரியை கல்யாணம் பண்ணால் மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்ம அம்மாவுடைய கனவு. அப்போ அவங்க யாரை போட்டியாக நினைக்கிறாங்களோ, அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம பிள்ளைய வச்சு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இதை போய் படி, இதை போய் படி, இதை போய் படி அப்படின்னு இருப்பாங்க. ஸோ யாருடைய நிர்பந்தத்துக்காகவோ நீங்கள் படிக்க வந்திருக்கலாம். ஆனால் இப்போ இந்த நிமிஷத்தில் இன்னார் கம்பல்ஷனுக்காக நான் படிக்க வந்தேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் 4 வருஷம் படித்து முடிக்கிறது கஷ்டம். இட் இஸ் மை டெசிஷன், உங்கள் டெசிஷனாக மாற்றணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் குண்டாக இருக்கிறேன், கொஞ்சம்னு ஒரு மரியாதைக்கு சொல்கிறேன். எத்தனையோ வெளிநாடு போகிறேன், போகிறபோது கொஞ்சம் சிரமம்தான், கொஞ்சம் வெயிட்டு கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு நாடு போகிறது வர்றது, லக்கேஜ் வேறு தனி, இது வேறு ஒரு லக்கேஜ், அதோட வெளியில் போயாகணும், நிறைய சிரமங்கள் தான். என்ன இருந்தாலும் அமெரிக்கா போகிறோம், சுவிட்சர்லாந்து போகிறோம், லண்டன் போகிறோம், ஐரோப்பா எல்லாம் போகிறோம், போகிறோம் ஜாலியாக போயிட்டு திரும்பி வர்றோம். இது அப்படியே மனசில் வச்சுங்க, வெயிட்டு கூட இருந்தால் கூட இது நாம் இந்த காரியத்தை செய்கிறோம், உயிரோடு அந்த காரியத்தை செய்கிறோம், இதை தள்ளி வச்சுருங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் வேறு ஒன்று மாற்ற போகிறேன், அதுக்கு என்ன சொல்லிக்க முடியாது. ஏன் ஒருத்தர் செத்து போயிட்டான்னு வச்சுங்க, அதுக்கு என்ன சொல்ல முடியுமா? மனசு வராது, இப்போதைக்கு வராது. ஒருத்தர் இறந்து போயிட்டார், அவரை 4 பேர் தூக்கிட்டு போகிறான். அப்போ ஒருத்தன் கோபமாக சொல்கிறான், ஏய் பொணம் கணம் கணக்குதுறான்னா, டேய் அது பொணம் தான்டா, அப்புறம் கணக்காமல் எப்படிடா இருக்கும்? அப்போ ஒருத்தர் கேட்டான், நம்ம 4 பேர் சேர்ந்து இவனை தூக்க முடியலையே, இவன் ஒத்தனையும் இவனை தூக்கிக்கிட்டு எப்படிரா போயிருப்பான்னா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வெயிட்டு கூட இருந்தாலும் உயிரோடு இருக்கிற நான் தூக்கிக்கிட்டு போகிற போது வர்ற மகிழ்ச்சி வேற, வெயிட்டு எப்படி இருந்தாலும் 4 பேர் பணமாக போனதுக்கப்புறம் தூக்கிக்கிட்டு போகிறதுக்கான அந்த நேரத்தில் மனோநிலை வேற. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, முடிவு என்னுடையது அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உயிரோடு நம்மளை தூக்கிட்டு போகிற மாதிரி, முடிவு எவனதோ அப்படின்னு சொல்லிட்டா அது பிணம் சுமக்கிற வேலையாக இருக்கும், ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்காது. ஏன்னா அது எவன் வெயிட்டோ, அது யாருடைய வெயிட்டோ, அது பிணம் சுமக்கிற வேலை. நீங்கள் பிணம் சுமப்பதற்கு பூமிக்கு வரவில்லை, உங்கள் மனம் சுமப்பதற்கு வந்திருக்கிறீர்கள். சோ இட் இஸ் யுவர் ஓன் டெசிஷன். ஃப்ரம் திஸ் செகண்ட் ஆன்வர்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் டெசிஷன். நான் படிக்க வந்திருக்கிறேன் இந்த முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டோட்டல் எல்லாமே ஒரு ரசாயன மாற்றம் அடைந்துவிடும். 2, இது முடித்ததுக்கு அப்புறம் வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் கனவில் இருக்கோ இல்லையோ, உங்கள் அப்பா அம்மா கேள்வியில் இருக்கும், வேலை கிடைக்குமா கிடைக்காதா. நீங்கள் எப்படி படிக்கிறீங்கிறத பொறுத்தது, பிறகு எப்படி உங்களை வளர்த்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தது பின்னால் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது. ஸோ அந்த 4 வருஷம் அந்த ஞாபகம் நல்லா இருக்கணும். 3, ரொம்ப அழகாக சார் சொன்னார், விஜயகுமார் சார் சொன்னார், ஸ்கூல் எஜுகேஷனுக்கும் காலேஜ் எஜுகேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னார்.
ஸ்கூலில் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெட்மாஸ்டர், தமிழ் வாத்தியார், இங்கிலீஷ் எல்லாம் பின்னாடி இருந்து முடுக்கிக்கிட்டே இருப்பாங்க. நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்டா, நீ நல்லா படிக்கிறடா, உனக்கு கணக்கு நல்லா வருதுமா, நீ படித்து பாருமா, டெஃபினட்டாக உனக்கு கிடைக்குமா, இப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் நல்லாசிரியர் இருந்து ஒருவேளை அவங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கும். நிறைய சிக்கல் இருக்குது, அவங்க இப்படி மோட்டிவேட் பண்ணுவாங்க. நம்ம அப்பா அம்மாலாம் கூட படிப்பா, படி படி அப்படிம்பாங்க. காலேஜில் 90% அப்படி யாரும் சொல்லவும் மாட்டாங்க, சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. இன்னொருத்தர் சொன்னால் நீங்கள் கேட்குற வயசு முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்களாம் படிக்கணும்னு முடிவெடுத்தால் மட்டும்தான் படிக்க முடியுமே ஒழிய இன்னொருத்தர் சொல்கிறதுக்காக படிக்கிறதுங்கிறது காலேஜுக்கு வந்தால் முடியாது. ஒரு வார்த்தை சொல்கிறேன், நம்ம இந்தியன் கல்ச்சர்லேயே நம்முடைய பேரண்ட்ஸோடைய ரோல் ரொம்ப பெருசு. அதாவது மோட்டிவேட் பண்ணி அந்த பிள்ளையை மேலே கொண்டு வரணுங்கிறதுக்காக அவங்க அதிகமாக ஸ்ட்ரெயின் எடுத்துக்குவாங்க. சில சமயத்தில் ஓவராக கூட எடுத்துக்குவாங்க. இந்த பொம்மை ஒன்று இருக்கும், சிங் சிங் சிங்னு இப்படி தட்டி தட்டி விளையாடுற மாதிரி ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மைக்கு முதுகில் எவ்வளோ பெரிய கீ ஒன்று இருக்கும், அந்த கீயை நல்ல கிறுக் கிறுக்கு நல்ல கீ கொடுத்தா அந்த பொம்மை இப்படி கை தட்டிக்கிட்டே இருக்கும். இந்த கீ தான் நம்ம அப்பா அம்மா. பின்னாலேருந்து முடுக்கிக்கிட்டே இருப்பாங்க, படி படி, தூங்கிடாதே, நல்லா படி, காட் போட்டு கொடுக்குறேன், படி இப்படி அந்த பின்னாலேருந்து அந்த பொம்மைக்கு கீ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது கொஞ்சம் நான் டீசெண்டான உதாரணம் சொன்னேன். சில தெருவில் நீங்கள் போனீங்கன்னா எருமாடு படுத்திருக்கும். அந்த எரும மாடை நம்ம காரில் போய் ஒய் ஒயின் ஆறுனு வச்சாலும் அது எந்திரிக்கவே எந்திரிக்காது. அந்த எரும மாட்டை நீங்கள் என்ன பண்ணணும், கீழே கார்லேருந்து இறங்கி அந்த வாலை பிடிச்சி ஒரு திருகு திருகுனீங்கன்னா ஒரு தடவை குலுங்கிட்டு உட்காந்துடும். ரொம்ப கடைசியாக அந்த வாலை ஒரு திருப்பு திருப்புனா அந்த எருமாடை எந்திரிச்சு கொஞ்சம் வழி கொடுக்கும். பொம்மைக்கு கீ, எருமைக்கு வால், பின்னாலிருந்து முடுக்கி கொண்டிருந்தால் நீ பொம்மை அல்லது எருமை. நீயாக உன் மூளையை பயன்படுத்தி எழுந்தால் மட்டும்தான் நீ மனிதன். நீ பொம்மையும் அல்ல, எருமையும் அல்ல. பின்னாலிருந்து உன்னை ஒருவர் முடுக்கிக் கொண்டே இருக்க முடியாது. நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை பின்னிருந்து ஒருவர் சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது. ஸ்கூல் படிக்கும்போது சொன்னாங்க, நீங்கள் அம்மாலாம் போராடுவாங்க, ஸ்கூலுக்கு போப்பா, நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போப்பா, அந்த சாக்ஸ் போடுறா. இன்னும் இந்த குழந்தைங்களை எல்கேஜிலேருந்து அனுப்புறதே ஒரு பெரிய ட்ராமா. களத்துக்கு சாக்ஸ போடு, இடது கால் சாக்ஸ போடு, வலது கால் செருப்பை இடது காலில் போடுறிய, அறிவு இருக்கா உனக்கு, கையை கட்டு, மூக்க தொட, தலையை வாரு, அப்படின்னு அம்மா சொல்லி 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 ஸ்கூலுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் நடக்கும், காலேஜில் நடக்காது. நாமளாக தான் நம்ம மூக்கை தொடச்சுக்கணும், வேறு யாரும் நமக்கு அந்த ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நீ செய்யின்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க. அப்போது பிறரால் ஏவ, இந்த வார்த்தையை குறிச்சுக்கோங்க, பிறரால் ஏவப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை முடிவடைந்து விட்டது. நீ திறமைசாலியாக இருந்தால் மட்டுமே வாழ்கிற வாழ்க்கை தொடங்கி விட்டது. நீயா முடிவு பண்ணால் மட்டும்தான் இனிமேல் முன்னுக்கு வர முடியுமே ஒழிய உன்னை இன்னொருத்தர் முடுக்கிக்கிட்டே இருக்க முடியாது. தட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் ஹியர். ஸோ ஒரு சேஞ்ச், இது வெறும் மீசம் முளைக்கிற வயசு இல்லை, வெறும் பருவ மாறுதல் அடைகிற வயசு இல்லை, டோட்டல் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிற வயசு. ஸோ இதுக்கு உன்னை அகாமடேட் பண்ணணும், இதுக்கு உன்னை தகுதிப்படுத்தணும், இதுக்குரிய வாழ்க்கை முறையை நோக்கி நீ போக வேண்டியது.